இந்த மே 4ஆம் தேதி ஷூட்டிங்கே கிளம்புறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமா கிடைச்சிருக்குது. அதை தாண்டி வந்து அஜித் வந்து ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மர். அவருக்கு வந்து சமீப காலமா அப்படி ஒரு வாய்ப்பை யாருமே கொடுக்கல. துணிவுலாம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ஏதோ ஒரு அவர் வந்து இவ்வளவுதான் அவரால் நடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நீங்க அதுக்கு பல படங்கள் உதாரணம் சொல்லலாம். குறிப்பா முகவரி, முகவரி எல்லாம் வந்து திரும்ப ஒரு முறை போட்டு பாருங்க. சோகம், அழுகை, சந்தோஷம், அப்படி எல்லாரும் மென்மையான அஜித்தா இருப்பாரு. ஸோ இப்போ எப்படி சார் இருக்காரு அவர், அதை ஒரு கெட்டப்பில் தான் போறாரா? அப்புறம் அந்த கெட்டப்ப பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. நீங்கள் அந்த ரீசெண்ட்டு ஸ்டில்லு வந்து இந்த நேபாளில் இருந்த ஸ்டில்லு ரொம்ப முடியெல்லாம் நரைச்சி போன மாதிரியான முடியுது. அவங்க ரசிகரே வந்து ஏன் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொரியர் நிறைப்பீங்கன்னா அதை இவர் ஸ்டைலில் எடுப்பாரா? இல்லை, மிருத்ரிமேனி தரப்புலேருந்து ஒரு 4 கதை சொல்லப்பட்டதாகவும் அது கூட வந்து பார்த்துட்டு வேற ஏதாவது கதை நம்ம ரெடி பண்ணலாமா, வெளியே இருந்து வாங்கலாமா, அதில் தான் இந்த கொரியன் ரீமேக் படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கலாமா, இல்லை ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களா? அந்த நட்பில் என்ன விரிசல்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு நேபாளில் இருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சா இங்கே வந்துட்டு இருக்கலாம், ஒரு நண்பனை வந்து கடைசி நேரத்தில் பார்த்துட்டு இருக்கலாம். அவர் அஜித் என்ன முடிவில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. எஃப்டிபி தமிழ்நாடு வணக்கம். இன்று நம்முடன் சினிமா மூத்த பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் செய்யார் பாலு அவர்கள் தான் கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார் இப்போ வந்து ரொம்ப தமிழ் சினிமாலே பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறது வந்து நம்ம அஜித் சார் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த கூட்டணியில் வர ஒரு AK-62 ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். கிட்டத்தட்ட வந்து பிப்ரவரி மாசத்துல அதோ வரும் இதோ வரும்னு சொல்லிட்டு மே 1 வந்தாச்சு. இப்போ நாம வீடியோ பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு இரவு அல்லது நாளைக்கு காலையில வரும்னு இன்னும் நம்பிக்கையா அஜித்துடைய ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு வீடியோ பேசும்போது வர வேண்டிய நேரத்தில் வரட்டும், நாங்கள் ஒன்றும் அவசரப்படல அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இது தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மே 4ஆம் தேதி ஷூட்டிங்கே கிளம்புறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமா கிடைச்சிருக்குது. ஆனால் இன்னும் வந்து நேபாளில் தான் இருக்காரு அஜித். அவர் வந்துருவார், அவரு இன்னொரு பைக் டூர்ல தான் இருக்காரு, நேபாளில் தான் இருக்காரு. 4ஆம் தேதி அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ள வந்து இந்த படப்பிடிப்பு வந்து கிளம்பிடுறாங்க. ஒன்று சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டுடியோ கோகுலம், அது வந்து இல்லை அவருக்கு வந்து ரொம்ப ஆஸ்தான இது வந்து இப்போதைக்கு ராமோஜிரா ஃபிலிம் சிட்டி தான். ஆமாம், இல்லைனா வந்து அந்த ஃபிலிம் சிட்டி போகலாம், இல்லை நார்த் ஈஸ்ட் மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கள் கேமரா வச்சாலும் பார்க்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் வந்துடுறாங்க. அதனால ஒரு சமயம் நார்த் இந்தியாவுக்கு போயிடலாம், இல்லை நார்த் ஈஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தாலும் வரலாம். இல்லைன்னா நேபாளுக்கு கூட ஷூட்டிங் போனாலும் பார்க்கலாம் மேபி வந்து. ஸோ இப்போ வந்து பரவலாக பேசுறது வந்து டைட்டில் வந்து வீல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் சோர் சினிமாவில் இருக்க பிரபலங்கள், சினிமா விமர்சகர், பத்திரிகையாளர்களே சொல்றது வந்து விடாமுயற்சி தான் டைட்டில். ஸோ விடாமுயற்சி சுரூப வெற்றி தானே அந்த டைட்டில் தானே. இல்லையா வந்து பி சென்டிமெண்ட் உள்ளவர் தான் அவர். இப்போ கூட அந்த 4ஆம் தேதின்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வியாழக்கிழமை தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகும். ஒரு சாய்பாபாவுடைய பக்தர், குறிப்பாக வந்து ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் வளசவாக்கத்தில் கட்டின சாய்பாபா கோவிலுக்கு போன பிறகு இவருக்கு சில பல மாற்றங்கள் நடந்ததுனால அது மீது ஒரு பெரிய நம்பிக்கை பக்தி. இன்னைக்கு 4ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள். இது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வி சென்டிமெண்ட்ல வந்து விடாமுயற்சி நல்லதாக இருக்கு டைட்டில். இல்லையா அப்படியே ஒரு டைட்டில் அமைஞ்சதுன்னா வந்து அவருக்கு ரியல் லைஃபுக்கு ஒத்து போற மாதிரியான ஒரு டைட்டிலா இருக்கும் வந்து. ஆமா, ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையில வந்து சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு விடாமுயற்சி அடைஞ்சதான் விஸ்வரூப வெற்றி அடைஞ்சாரு. ஸோ அந்த டைட்டில் அவருக்கு அது கரெக்டான டைட்டில். இன்னும் முக்கியமான விஷயம் வந்து மயில் திரும்பி டைரக்ஷன்ல இப்போ அந்த டெக்னிக்கல் டீம்லாம் வந்து அதே அனிருத், இவர் நிரவ்ஷா, அவங்க தானே சார் அந்த? ஆமா, பெரிய அதுதான் முடிவாகிடுச்சு. வந்து கதாநாயகி யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அது ஹீரோ தான் சூஸ் பண்ணோம். இப்போதைக்கு வந்து கதாநாயகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவசரப்பட வேணாம். முதல்ல ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு யார் என்ன இருக்கிற டெக்னீஷியனோட நாம வந்து ஒரு ஷூட்டிங் கிளம்பி ஒரு ஷெட்யூல் முடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருக்காங்க வந்து. அவர் ஒரு ரீசன் ஸ்டில்ல பார்க்கும்போது ஆள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்தாரு.
ஸோ இப்போ எப்படி சார் இருக்காரு அவர், அதை ஒரு கெட்டப்பில் தான் போக போகிறாரா? அப்புறம் அந்த கெட்டப்பை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. நீங்கள் அந்த ரீசண்ட்டு ஸ்டில்லு வந்து இந்த நேபாளில் இருந்த ஸ்டில்லும் ரொம்ப முடியெல்லாம் நரைச்சி போன மாதிரியான முடியுது. அவங்க ரசிகரே வந்து ஏன் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின் மாதிரிலாம் சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி வந்து அவர் வந்து எதை பற்றியும் இமேஜ் பற்றிலாம் கவலைப்படாத ஒரு நடிகர். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திடீர்னு இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. அதை தாண்டி வந்து அஜித் வந்து ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மர். அவருக்கு வந்து சமீப காலமா அப்படி ஒரு வாய்ப்பை யாருமே கொடுக்கல. துணிவுலாம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ஏதோ ஒரு அவர் வந்து இவ்வளவுதான் அவரால் நடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நீங்க அதுக்கு பல படங்கள் உதாரணம் சொல்லலாம். குறிப்பா முகவரி, முகவரிலாம் வந்து திரும்ப ஒரு முறை போட்டு பாருங்க. சோகம், அழுகை, சந்தோஷம், அப்படி எல்லாரும் மென்மையான அஜித்தா இருப்பாரு. ஒரு மிடில் கிளாஸ்க்குள்ள ஒரு ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒரு கனவுகளோட ஒரு லட்சியத்தை நோக்கி போற ஒரு கேரக்டரை வந்து கட்டசி வரைக்கும் பிளே பண்ணிருப்பாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கதன் கேட்கும் போது சாதாரணமா இருக்கும், நீங்க அந்த கதன் பார்க்கும்போது ஒரு டிவி சீரியல் மாதிரியான இதுவா இருக்கும். ஆனா இங்க உள்ள போன கண்டென்ட்டுக்குள்ள அப்படியே அந்த சீன்ஸ் எல்லாம் நகர 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 ரகுவரன் அண்ணனா அடிப்பாரு. ஆமா, ஒவ்வொரு இதுவும் வந்து அவருடைய நண்பர்களை மணிவண்ணனும் விவேகம் இருப்பாங்க. இப்படி போகும்போது இது எது சொல்றேன்னா, இது எல்லாம் தாண்டி அஜித் வந்துட்டாரு. அவருக்கே உள்ளுக்குள்ள ஒரு மனசுல இருக்கும் இப்படிலாம் பிரபம் பண்ண நமக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ரெண்டு மூணு பஞ்சு டைலாக் கொடுத்து வந்து துப்பாக்கியை கையில வச்சு ஆட வச்சிடறாங்க அப்படின்னு. ஓகே, அது ரசிகர்கள் விரும்புறாங்க அப்படின்றது டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குது. இதை தாண்டி மகிழ் திருமேனி மிக சிறந்த பிலிம் மேக்கர். அவர் வந்து அவருடைய முந்தைய படங்கள்லாம் நமக்கு தெரியும் வந்து, குறிப்பா அந்த மீகாமன் மாதிரியான படங்கள்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீன். அதெல்லாம் அதனுடைய ட்ரெய்லரே வந்து அப்படி வந்து அந்த சமயத்தில் வந்து கொண்டாடினாங்க. அதை இவருக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு கதை பண்ணியிருக்காரு நமக்கு கேள்விப்பட்டது வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு கொரியன் படத்தோடைய அபிஷியல் ரீமேக் ரைட்ஸ் அப்படின்றாங்க. அது உண்மைதானே சார்? அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை எமோஷனல் அதிகமா இருக்கும் அந்த படத்துக்குள்ள அப்படின்றாங்க. எதையுமே இப்போ வந்து ஒரு அனுமானம் அல்லது யாராவது சொல்ற ஒரு விஷயங்கள் தான் இதை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களா கொடுக்குற அப்டேட்ல தான் வந்து கரெக்டா நமக்கு தெரிய வரும். இப்போ வந்து மகிழ் திருமணி சார் வந்து அவர் ஜென்ரலாக கொஞ்சம் ஆர்டிஸ்ட் கிட்ட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்க தான். ஸோ இப்போ அவர் வந்து அஜித் சார் அவரோட திறமைக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கதை வச்சிருப்பாரா, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொரியன் நிறைவேனா அதை இவர் ஸ்டைல் எடுப்பாரா? இல்லை, மகிழ் திருமணி தரப்புலேருந்து ஒரு நாலு கதை சொல்லப்பட்டதாகவும் அது கூட வந்து பார்த்துட்டு வேற ஏதாவது ஒரு கதை நம்ம ரெடி பண்ணலாமா, வெளியே இருந்து வாங்கலாமா, அதில் தான் இந்த கொரியன் ரீமேக் படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கலாமா, அதில் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. மகிழ் திருமணி வந்து பொதுவாக வந்து இந்த பர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்ப்பார் வந்து. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கழகத் தலைவன் படத்தில் நடித்த உதயநிதியை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன 13 ரீடேக் எடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மாதிரி அஜித் மாதிரியான பெரிய ஹீரோக்களுக்கு 3 ரீடேக் மேலே எடுத்தாலே காரணம் சொல்லணும், என்ன காரணம், அதுதான் நியாயம் வந்து. இதெல்லாம் மனசுல வச்சு இதை பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது மகிழ் திருமணி இந்த பர்ஃபெக்ஷன்ல ஒரு விஷயம் வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு 2 சீன் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரா இருப்பார் அவரு. இப்போ இவங்க இருக்கிற அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் வெளியீடு இல்லை ஒரு அடுத்த வருட பொங்கல் வெளியீடு அந்த படம் இருக்கணும் அப்படின்னா இந்த டாக்கி போர்ஷன் சீக்கிரமா முடிக்கணும் போது டைரக்டருடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. அது எந்த அளவுக்கு புஷ் பண்ணி வேலை வாங்கணும், இவருடைய கால்ஷீட்டை கரெக்டா பயன்படுத்தணும், ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுப்பாரு, அதை பயன்படுத்துகிற விஷயங்கள்லாம் வந்து பேசி முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மே 4 வந்து இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா தீபாவளி வாய்ப்பே இல்லை தெரிஞ்சு போச்சு. ஸோ பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. 2024 பொங்கலுக்கு தான் வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட வந்து முடிக்கிறதுக்கு டாக்கி போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து லேட் ஆகிடும். அதன் பிறகு வந்து வின்டர் சீசன்னு கிறிஸ்மஸுக்கு விட மாட்டாங்க. சரி, ஒரேடியாக பொங்கலில் வந்து ஒரு ஹாலிடே 4 இப்போ வாரிசு துணி வந்தது இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும், அந்த சமயத்தில் இந்த படத்தை இறக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காங்க. சரி சார், இந்த பொங்கல் தான் பெரிய பொங்கலாக போச்சு நம்ம இந்த வருஷ பொங்கல். ஆமாம், அடுத்த வருஷம் பொங்கல் வந்து சப்போஸ் வந்து இப்போ ஏகே சிசிடு அதை விட முயற்சியோட அடுத்தது வந்து சூர்யாவோட படம் போகும்போது வாய்ப்பு இருக்கா? அந்த சூர்யா பாடி வந்து பொங்கல் தான் ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. மேபி வந்து அவர் ஒரு சமயம் வந்து அஜித் கூட மோதுறாரா, இல்ல மோதி தான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா விஜய் அஜித் மோதன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஏறக்குறைய சரிசமமான ஹீரோக்கள் பிசினஸ்ல ஓப்பனிங்ல. சூர்யாவுக்கு அது எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஒத்துப்பாங்களா, தியேட்டருக்காரங்க ஒத்துப்பாங்களா, ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கிடைக்குமா? ஏன்னா வாரிசு துணிவே வந்து ஒவ்வொரு வாரம் தள்ளி வந்திருந்தா எங்களுக்கு இன்னும் லாபம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு தியேட்டர் அதிபர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க போனா
கங்குவா AK-62 மோதிரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகே சார். இப்போ வந்து அஜித் சாரோட ஆஸ்தான ப்ரொடியூசர் நண்பர் எஸ் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து மரணிச்சிட்டாங்க. இப்போ அந்த இறப்புக்கு வந்து அஜித் சார் போலன்னு சொல்லி நிறையா தரப்புல இருந்து விமர்சனங்கள் வருது. ஏன்னா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவர் தான் வந்து அஜித் சார் வந்து எப்படின்னா வந்து இப்போ விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு ராவுத்தர், இப்போ சத்யராஜ் சாருக்கு ஒரு ராமநாதன், அந்த மாதிரி வந்து அஜித் சாருக்கு வந்து சசி சக்கரவர்த்தி இருந்ததாக சொல்லுவாங்க. ஸோ அவரோட இறப்புக்கு வந்து அஜித் சார் போலங்கிறது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது. ஏன் அப்படி ஆகுது? அவர் தான் வந்து டக்குன்னு நேபாளத்தில் இருக்காரு. ஒருவேளை சென்னையில் இருந்தால் கூட வந்திருப்பாரான்னு தெரியல. வந்து அவர் வந்துட்டாருன்னா அந்த மீடியாக்கள், அவர் தான் அந்த மீடியா அந்த கூட்டம் எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவருடைய தந்தை இறந்து போனதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. இந்த இறுதி சடங்கு வந்து எங்க குடும்ப விழா, இதை நாங்க பாத்துக்கிறோம்னு யாருமே வராது, யாரும் வராதிங்கன்னு நேரடியா சொல்லாம அதை சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி அவருடைய ரசிகர்கள்லாம் அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து யாரும் வரல. அதுதான் ஒரு பெரிய இதுவான விஷயம். அவருடைய சொல்லுக்கு ஒரு அறிக்கைக்கு வந்து பெரிய கட்டுப்படுறாங்கன்னு. ஒருவேளை சென்னையில் இருந்தா வந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கிருந்து அவருடைய மேனேஜர் மூலமா ஒரு இரங்கல் கூட தெரிவிச்சிருக்கலாம். இன்னைக்கு ட்விட்டர் வந்து அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நண்பர்களுக்குள்ள என்ன விரிசல் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9-10 படங்கள் வந்து முக்காசி வெற்றி, பெரிய வெற்றி படம், வெற்றி படங்கள், வாலி மாதிரியான படங்கள் தான் வந்து வாலி முகவரி, வில்லன் வரலாறு, இதெல்லாம் வந்து இந்த அஜித்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன படங்கள். அதுல வந்து எஸ் எஸ் சக்கரவர்த்திக்கு பெரும் பங்கு உண்டு. ஆமா, நார்மல் ஸ்டாரா இருந்தா அல்டிமேட் ஸ்டார் ஆகுனது வந்து நிக்காச் தான், அது எந்த வித சந்தேகமும். அந்த நட்புல கூட விரிசல் வந்ததுக்கான காரணம் அப்படின் போது சில செக் எல்லாம் வந்து அவர் வந்து கையெழுத்து போட்டு இதுவாகவே வந்து பிளாங்க் செக்காகவே கொடுத்துருந்தாரு. அது எல்லாம் அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ல இருந்தது. அதற்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தாரு அவர் வந்து, அப்படி மிஸ்யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் தான் எனக்கு இல்லை, அவரை வந்து அடுத்த கட்ட சம்பளத்துக்கு எல்லாம் நான் தான் உயர்த்தினேன். ஆமா, நான் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து அவரை பார்த்து பார்த்து வேற ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி அந்த அல்டிமேட் ஸ்டாருக்கு கொண்டு வந்த நான் தான். அப்படி இருக்கும்போது என்னுடைய நண்பருடைய இதெல்லாம் நான் ஏன் இது பண்ண போறேன்னு இது ரெண்டு பேர்த்த அந்த நட்புக்கான விரிசல் என்னன்னு தெரியல. வந்து இந்த வாலு படம் எடுத்திருந்த சமயத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபைனான்சியல் பிரச்சனை வந்தப்போ சிம்பு போய் முதல்ல அணுகுனது வந்து அஜித் கிட்டதான். சார் நீங்க சொன்னா கேட்பாரு, சால்வ் பண்ணி விடுன்னு. அவர் என்ன பண்ணாரு, இல்ல நான் ரொம்ப காலம் பேசாம விட்டுட்டேன், இதுக்காக பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஆனா வந்து இந்த படத்துக்கு ஃபைனான்சியல் ரீதியா ஏதாவது பிரச்சனைனா நான் அதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு பொழுது அவர் சிம்பு வேணான்ட்டாரு. அப்புறம் விஜய் வந்து உள்ள வந்து இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி விட்டாரு. அதனாலதான் அவர் வந்து ரீசெண்ட் டைம்ல விஜய் ரொம்ப தூக்கி பேசிட்டாங்க. தீ தளபதி எல்லாம் அதுக்காக தான் பாடி கொடுத்தது வந்து. அதே போல வேட்டை மன்னன் படமும் வந்து நெல்சன் திலீப் குமாரோட முதல் படம் அதுதான். ஆமா, அதையும் தயாரிச்சவர் நிக்காட் சக்கரவர்த்தி. அந்த படம் ஒரு 40% முடிஞ்சு அதுவும் நின்று போயிடுச்சு ஃபைனான்சியல் பிரச்சனை வந்து. ஏன்னா நெல்சனுடைய இன்னைக்கு வந்து ஜெயிலர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய முதல் படம் அதுதான் வந்து. இதெல்லாம் தாண்டி கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி விலங்குன்னு ஒரு வெப்சீரிஸ் வந்தது. அதுவும் நல்ல நடிகர் மாதிரி இருந்தது. நாங்களாம் வெளியே வந்தெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்தப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், கண்டினியூ பண்ணுங்க சார் இது அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க சார் அப்படின்ட்டு. ரொம்ப திறமைசாலி நிக்காட் சக்கரவர்த்தி வந்து. ரொம்ப கணிக்க நீங்க சொன்ன மாதிரி வந்து விஜயகாந்துக்கு ஒரு ராவுத்தர் மாதிரி இந்த கதை கேட்கறது, கதை எது முடிவு பண்றது. அதுல சில தோல்வி படங்கள் இருந்தா கூட எல்லாமே வெற்றி படமா நம்ம ஜாம மாதிரியான படங்கள்லாம் வந்துருச்சுன்னா அதுக்காக சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி வில்லன் மாதிரி, வாலி மாதிரி, முகவரி, இதெல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு படங்கள் வந்து. சார் முக்கியமா நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர்னால அவர் வந்து அஜித் சார் மார்க்கெட்டிங் சூப்பரா பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் ராசிக்கு வந்து முதல் ஒரு ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்திருந்தாரு எல்லா நியூஸ் பேப்பர்லயும். அப்படியே பிரம்மாண்டமா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல. ஆமா, உங்களுக்கு வந்து ஒரு என்னதான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் நானோ அவரை வந்து அவங்களை வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க, அவங்கள வெளியே தெரிய வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது. பப்ளிசிட்டி அது ஒரு முக்கியமான விஷயம் அது. அதை வந்து எஸ் எஸ் சக்கரவர்த்தி மிக அழகாக செய்திருந்தார். அவர் வந்து உண்மையாவே வந்து சொல்ற மாதிரி இங்க அப்படி ஒரு தளத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவர் தான் காரணம். அந்த நட்பில் என்ன விரிசல் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு நேபாளில இருந்து ஒரு ஃபிளைட்டை பிடிச்சா இங்க வந்துட்டு இருக்கலாம், ஒரு நண்பனை வந்து கடைசி நேரத்துல பார்த்துட்டு இருக்கலாம். அவர் அஜித் என்ன முடிவுல இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விடாப்பிடியான ஒரு உறுதி. ஒருத்தனை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒதுக்கிட்டா அந்த வேணான்ற ஒரு உறுதியில இருக்கிறது. ஒருத்தர் வேணும்னா அவங்களை வந்து ஓவரா வந்து கொண்டாடுறது அது அவருடைய மனநிலை. அது சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க.
தமிழ் சினிமாவுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸுக்கு இப்போ கொடுத்தீங்க. முக்கியமாக வந்து AK-62 அதோட ஃபர்ஸ்ட் லுக்கு, அதுதான் இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு பரபரப்பாக பேச போகிற போகிற டாபிக், அதை பற்றி நிறையா பேசணும் சார். ரொம்ப நன்றி சார் எங்கள் சேனலுக்கு இணைஞ்சதுக்கு. ஸோ மீண்டும் எங்கள் சேனலுக்கு பிரத்யேக கண்டிப்பாக வரணும். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.